ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் இது மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்காக ஒரு வியூ காட்டியிருக்கேன். அடுத்தது எங்கள் செடிங்களுக்கெல்லாம் காலையில் எழுந்ததுமே தண்ணி ஊற்றுற வேலை தான். தண்ணி ஊற்றிட்டு செடியெல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் எங்கள் குழந்தைங்க பார்த்துப்பாங்க. அவங்களே செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அப்படியே முருங்கை மரத்தை பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது. இப்போ காலையில் எழுந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு செடியெல்லாம் ரசிச்சுட்டு அடுத்தது காலையில் விலாக் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், துளசி செடியில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும். அடுத்தது எங்கள் குட்டீஸுங்க செடிங்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அவங்க போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. இது எங்கள் குட்டீஸுங்களோட பொம்மை. அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணுமா? அதனால் அவங்களே காட்டியிருக்காங்க. பாருங்கள், காலையில் எழுந்ததும் பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு மளிகை சாமான்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாட்டில்ஸ்லாம் கழுவி காய வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அரிசி மாவு எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் கழுவி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது வந்து மீன் குழம்பு. காரப்பொடி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடணும். பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 10 போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. அப்போ தான் இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இதுமாரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது புளி கரைசல், ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைசலை கரைச்சி வச்சுட்டு அது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து டீஸ்பூனில் போட்டதுனால 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். இந்த காரப்பொடி மீன் குழம்பை இந்த மாதிரி முறையில் வச்சு பாருங்கள். சளி, உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டை பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கின்றதுனால நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வதங்காமல் அடுத்தடுத்த பொருளை போடக்கூடாது. உங்களுக்கு இந்த காரப்பொடி மீன் கடிச்சா இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை வச்சு பாருங்கள். சளி, காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டா மற்றது எதுவும் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடம்பு வலியும் போகும். வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அளவில் வதங்கினா போதும். அடுத்தது கட் பண்ணி வச்ச தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு என்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா தக்காளி வேகணும்னா நீங்கள் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனீங்கன்னா 2 நிமிஷத்தில் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, பூண்டு, கொஞ்சம் மிளகும் பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச அந்த மசாலாவை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி
மீடியமான தீயில் வச்சு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வர அளவுக்கு மீடியமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட தேவையான புளி கரைசலை கரைச்சிட்டு அது கூட மிளகாத்தூள் கலந்து வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படி தேவையில்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அந்த புளியை ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து புளி தனியாக கரைச்சி அது கூட மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். மீன் குழம்பு ஒவ்வொரு மாதிரி வைக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் இந்த காரப்பொடி மீன் குழம்பை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கரைச்சி வச்ச அந்த மசாலா மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்ச அந்த குழம்பு எடுத்து இது கூட ஊற்றிக்கணும். இப்போ ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 10 நிமிஷம் ஆச்சு கொதிக்க விடணும். மீன் குழம்பு மீடியமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு மீடியமான தீயில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால வர வரைக்கும் கொதிக்க விடணும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. அப்புறம் மீடியமான தீயில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. மூடி விட்டுட்டு அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூவினிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட போட்டுட்டு நான் 1/2 கிலோ காரப்பொடி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். நான் மற்ற மீன் குழம்பு மாதிரி திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அளவில் இருந்தாவே போதும். அடுத்தது வந்து காரப்பொடி மீன். மீடியமான தீயில் வச்சுனோம். இந்த மீன் போட்ட உடனே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமான தீயில் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் விட்டாவே போதும். சிம்மில் வச்சிடணும், அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கணும். சிம்மிலே வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்படியே மூடி ஊற விட்டுனா அதுக்கப்புறம் தான் மீனில் உப்பு காரம் எல்லாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த மீனையே கொஞ்சம் மசாலா தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இந்த மீனை வறுத்தாலும் நல்லா தான் இருக்குது. இது வரையும் யாரும் வறுத்தது இல்லை. இந்த மீனை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். மீனை எடுத்து வச்சு அது கூட வறுத்து எடுத்துட்டால் காரப்பொடி மீன் வறுவல் ரெடி. இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் செய்யலை அப்படின்னா இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளே இருக்காது இந்த மீனில். முள் தனியாக சதை தனியாக வந்துடும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் குட்டீஸுங்க வந்து வெளியே எப்போவுமே சண்டேன்னா இந்த மாதிரி சமையல் செஞ்சு விளையாட போயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. அடுப்பில் வந்து வேர்க்கடல இருக்குது. அந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க. அவங்களே ஸ்நாக்ஸ் செஞ்சு சண்டே ஆனால் இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காதனால அவங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஜாலியாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது ஈவினிங் நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காமல் அவங்கள ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு நாள் ஆச்சு விளையாட விடுங்க. வாரம் ஃபுல்லாக அவங்க படிச்சுட்டு இந்த ஒரு நாள் விளையாடினாங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்வளோதான், நல்லா விளையாடிட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் படிப்பாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் இட்லி மீன் குழம்பு. மதியம் வச்ச மீன் குழம்பே இருக்குது. அதனால் இட்லி ஊற்றிட்டு மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு குட்டீஸுங்க ரெண்டு பேரும் போய் தூங்க போயிட்டாங்க. நான் அடுத்தது அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டா காலையில் வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும். எழுந்தது தான் ஈஸியாக சமைக்க போயிடலாம். பாருங்கள் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீடியோ க்ளீனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.